அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். உங்கள் ராசி அமைப்பிற்கும் சரி, இப்போ சொல்ல போகிற ஜாதக ரீதியாகவும் சொல்ல போகிற விஷயங்களும் சரி, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் சொல்ல போகிறேன். இதில் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான சப்ஜெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் கடன் சுமையால் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வச்சிருந்த பணத்தை எல்லாம் விட்டுட்டேன், அதுக்காக தற்கொலை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப உச்சபட்சமான ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதனால் ஏற்படுதுன்னா, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையிலேன்னு ஒரு கோபம். இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் ராகு, சந்திரன் சனி, சந்திரன் உயிர் ஸ்தானமான லக்ன பாவத்துக்கு 12 படத்தில் மறைவது, சுபகிரகத்துடைய பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கவங்க வாழவே பிடிக்கல, ரொம்ப எமோஷனாக இருக்குது, செத்துடலாம் போல் இருக்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு உச்சபட்சமாக விரக்தி அடைஞ்சு தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒரு விஷயம், தற்கொலை செய்து கொண்டால் உங்களுக்கான பாவ கணக்கு இன்னும் இரட்டிப்பாகும், மேலும் துன்பங்களை அதிக அளவில் சந்திக்க வேண்டியது இருக்கும். மனிதர்கள் அனைவரும் கர்மாவை அனுபவிப்பதற்கே பிறப்பெடுக்கிறார்கள். இறந்தவுடன் உயிர் ஸ்தானமான ஆத்மா போய் சந்திரனை சென்றடைந்தால் மறுபிறப்பு எடுப்போம். ஆனால் சூரியனிடம் சென்றடைந்து விட்டால் இறைவனாக அவதாரம் எடுப்போம். சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மறுபிறப்பு எடுக்க விரும்ப பாண்டார்கள். அவர்கள் அனைவரும் இறைநிலை அடையவே விரும்புவார்கள். மனித பிறப்பு எடுத்தால் அது கடினம், கஷ்டம், துன்பம், போராட்டம், ஏமாற்றம், கோபம், விரக்தி, பேராசை, எதிர்பார்ப்பு, கௌரவம், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஜாதகமே பார்க்க தேவையில்லை, அதையும் மீறி ஜாதகம் பார்க்கணும் எங்கிட்ட அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, எழுதிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கான கட்டணம் என்பது ரொம்ப அதிகமாக என்கிட்ட இருக்கும். ஆனால் சில நேரங்களில் எங்கிட்ட இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் முடியும் பட்சத்தில் பார்த்து சொல்கிறேன். ஆனால் ஜாதகம் பார்க்குறது பயன் இல்லைன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னும் ஒன்று நான் சொல்ல போகிறதுனால எதுவும் மாறிட போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி வீடியோவில் பரிகாரங்களை சொல்லிட்டுருக்குறோம், அதை செஞ்சாலே போதும் ஓகேங்களா. இருந்தாலும் என்னோட எதிர்காலத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் ஆபத்தில் மாட்டாமல் பாதுகாப்பான ஒரு வழியில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் ஒரு நபர் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஜாதகம் பார்க்க விருப்பமே இருக்காது, யதார்த்தமாக அவன் நண்பரே ஒரு ஜோதிடராக இருப்பார். உன் டேட் ஆஃப் டைம் சொல், நான் பார்க்குறேன், பார்த்து சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு விதி இருந்தால் நிச்சயம் நல்ல ஒரு ஜோதிடரிடம் சென்று பார்த்து விடுவீர்கள் ஓகேங்களா, அது கண்ணை மறைக்காது. இதே வந்து உங்கள் ஜாதகத்தில் விதியை மறைக்க கண்ணை மறைக்கணும்னு ரூல் இருந்ததுன்னா எவ்வளோ பேர் அஸ்ட்ராலஜிட்ட போனாலும் கண்ணை மறைச்சிடும். நம்ம அதுக்கு தான் வந்து வீடியோவில் வந்து காரகத்துவம் வீடியோ சொல்லிட்டுருக்குறோம். முதல் பரிகாரமே இந்த இடத்துல இப்பயே சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. அன்னதானம் பண்ணும்போது இதை நினச்சிக்கிங்க, இறைவா எனக்கு எதுவும் வேணாம், பணம் வேணும், திருமண வாழ்க்கை வேணும், கார் வேணும், வீடு வாங்கணும், சொத்து வேணும், இதெல்லாம் வேணும்லாம் நான் நினைக்கல, நல்லது செய்யணும் என்னுடைய இலக்கு அப்படின்ற இந்த மனதோடு போய் நீங்கள் நல்லது செய்தால் உச்சபட்சமான உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள். ஆனால் இந்த நல்லது செஞ்சால் நமக்கு உடல் ஆரோக்கியம் சரியாகும்,
நமக்கு பணம் பல் மடங்கு பணம் வரும், வீடு வாகனம் சொத்து கிடைக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். இப்படி என்று எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது எதிர்மறை நிலையை கொடுக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இப்போ கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணும், ஆனால் இயற்கை சீற்றத்தை அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இயற்கை சீற்றத்துடைய தாக்கம் எது ஏற்படாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது நீங்கள் எண்ணத்தை விதைக்க வேண்டும். இயற்கை சீற்றம்னா போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை, வெள்ளம் வரக்கூடிய சூழ்நிலை, மழையால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது எதிர்மறை சூழ்நிலைகள். ஒரு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பால், ஒரு பிரெட்டு சாப்பாடு ஏதாவது கிடைக்காதா, அந்த மாதிரி எதிர்பார்க்க வைத்துவிடும். அது போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பிரார்த்தனை, இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நான் நல்லதை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் நான் நல்லதை செய்து வருகிறேன், நல்லதை மட்டுமே நினைப்பேன். ஒரு செகண்ட் நாங்கள் நினைக்கி பார்த்து, கடந்து வந்த பாதை தப்பாக இருக்கலாம், சிறிய தவறு செய்திருக்கலாம், பெரிய தவறு செய்திருக்கலாம், ஆனால் மீண்டும் அதே தவறை செய்யாதீர்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு இனிமேல் நல்லதுதான் செய்ய இறைவா செய்ய போகிறேன், இந்த உலகத்துக்கு எல்லாமே நல்லதுதான் செய்ய போகிறேன், நல்லது மட்டும்தான் செய்வேன், என்னால் உறுதியாக இனி நல்லது மட்டுமே செய்ய முடியும், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வேன், இந்த நல்லது செய்யறதுனால எனக்கு இறைநிலை கிடைக்கும் என்றோ அல்லது ஏதாவது நல்ல நிம்மதியான மறுபிறப்பு வந்து அற்புதமான வாழ்க்கை அமையும் என்றோ இது போன்ற எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நிச்சயம் நான் நல்லதை மட்டுமே செய்வேன் அப்படி என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். கர்மா என்பது அனைத்து மனிதர்களுக்கும் உண்டு. அதில் 1% என்ற எண்ணிக்கையிலிருந்து 100% வரை உண்டு. அளவுகள் தான் மாறுபடும். ஆனால் மனிதனாக பிறப்பெடுத்த அனைவருக்கும் கர்மா உண்டு. தற்கொலை, கெட்ட மனிதர்கள், அற்புதமான அம்சம், சுற்றி இருக்கும் தீமைகள், நன்மை நடக்க இதை செய்ய வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு தற்கொலை என்ற விஷயம், ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் கூடி அது வலுக்குன்றி, லக்னாதிபதியும் வலுக்குன்றி, ராசியதிபதியும் வலுக்குன்றி, இந்தமாரி இருக்கும்போது தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உண்டாக்கும். ஆனால் தற்கொலை செய்து கொண்டால் மேலும் மேலும் துன்பங்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படும். மறுபிறப்பு எடுத்து ஓகேங்களா, எனக்கு அந்தமாரி எண்ணமே கிடையாது அப்படின்றத நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் எதுவும் எடுத்து வரலங்க இந்த பூமிக்கு வர பார்த்து, எதுவும் நான் எடுத்து போக முடியாது. நடப்பவை அனைத்தும் கர்மா, உன் ஜென்ம கர்மா. அதனால் நான் மனசை விடமாட்டேன். தற்கொலை செய்து கொள்வதோ, என்னிடம் இருந்து ஏமாற்றிய பணத்தை என்னுடைய என்கிட்ட ஏமாற்றி எடுத்து போனவங்கள திட்டுறதோ, இல்லை உங்கள் முதுகில் குற்றியர்களை பற்றி கடுமையான வார்த்தைகளை பேசுவதோ, இழந்ததை பற்றி நினைப்பதோ, இவை அனைத்தும் நீங்கள் தவிர்த்தால் 100 கோடி இழந்தாலும் 200 கோடி உங்களுக்கு கிடைக்கும். திரும்பி நான் ஆசையை தூண்டுற மாதிரி பேசுறது இல்லைங்க, இது பிராக்டிக்கலான உண்மை. நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தை அடைவீர்கள். இந்த சந்திரன் பலமாக இருப்பதற்கு தானே நீர்நிலைகள் மீன்களுக்கு உணவு அளிக்க சொல்கிறேன், பொறி போடுங்க பொறி போடுங்க பொறி போடுங்கன்னு 100 வீடியோவில் சொல்லிட்டேன். 101வது வீடியோவில் இதையே சொல்லணுன்றது வேற வழி இல்லை. சந்திரன்றது சந்திரனுக்கு உரிய பரிகாரம் தான் சொல்ல முடியும் 100 வாட்டியும். ஏன்னா மனசு கெட்டு போகுது. லக்னாதிபதிக்குரிய காரகத்துவத்தை பரிகாரமாக செய்யலாம், ராசிதிபதிக்குரிய காரகத்துவத்தை பரிகாரமாக செய்யலாம், நவாம்ச லக்னத்தினுரிய காரகத்துவத்தை செய்யலாம். இதையெல்லாம் செய்யும் பொழுது
உங்களுக்கு இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் விரட்டி அடித்து விடலாம், நன்மைகளை பெற்று விடலாம், நல்ல விஷயங்களை அடைந்து விடலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட மனிதர்கள் இரண்டாவது விஷயம், உங்கள் நண்பர்கள், உறவுகள், உறவினர்கள் கெட்டவங்களாக இருக்கிறாங்க. இறைவா, நான் என்ன பண்ணுறது, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, இதனாலே எனக்கு கோபம் வருது. இது உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பர், ஓகேங்களா? நான் பேசுறது ஒரு மாதிரியாக இருக்கலாம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் பேசுகிறேன், ஓகேங்களா? அப்போ கெட்ட மனிதர்கள் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், உங்கள் முகத்துக்கு முன்னாடி வந்து கெட்ட வார்த்தையே திட்டுகிறார்கள் என்றாலும், இறைவன் எனக்கு இது டெஸ்ட் பேப்பர் வைக்கிறார், பதிலுக்கு நான் திட்டமாட்டேன், அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவேன், பதிலுக்கு மல் கட்ட மாட்டேன். கெட்ட வார்த்தை மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ சகோதரோ சகோதரியோ யாரோ அவங்க வந்து உன்னை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரணும். பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கடுமையான வார்த்தைகளை பேசினால் மேலும் நமக்கு துன்பம் ஏற்படும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த கெட்ட மனிதர்களிடம் ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தில் பாதகாதிபதி கிரகங்கள் உட்கார்ந்திருக்கலாம், அஷ்டமாதிபதி கிரகங்கள் உட்கார்ந்திருக்கலாம், மாரகாதிபதி கிரகங்கள் அமர்ந்திருக்கலாம். அதை மேலும் அதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய இன்னொரு கிரகமும் பார்வையிட்டு பலம் சேர்க்கலாம். இப்படி பலம் சேர்க்கும் பொழுது மேலும் மேலும் உங்களுக்கு துன்பம் உள்ள மனிதர்கள் வருவார்கள். இது எழுதப்பட்ட ரூல், இதை மாற்ற முடியாது அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லலாம். உங்களுக்கு ஏழாம் இடத்து வீட்டில் நண்பர்கள், மனைவி, கணவர், ரெண்டாவது குழந்தை இவங்கெல்லாம் ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு அதை மாற்றவே முடியாது. அந்த இடத்துல கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் உட்காந்துருக்கு, அந்த கெடுதலுக்கு செய்யக்கூடிய கிரகத்துக்கு பலம் சேர்க்க இன்னொரு கிரகம் பார்வை இருக்கு. இதெல்லாம் அட்வான்ஸ் அஸ்ட்ராலஜி, ஓகேங்களா? இருக்கு அப்படின்னும் போது எனக்கு எங்கே போனாலும் இதே மாதிரி தான் இருக்குன்றது வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. இதுக்கு பரிகாரமே சிவனை வழிபடுவது, அசைவம் சாப்பிடுவது தவிர்ப்பது, இந்த இரண்டு பரிகாரம் மிக முக்கியம். நான் அசைவம் உணவை தவிருங்கள் என்று எப்பொழுதுமே சொல்வது இல்லை. உணவு என்ற விஷயம் அவர்கள் தனிப்பட்ட விஷயம், நான் எதையும் திணிக்கக்கூடாது என்பது மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். ஆனால் இதை வீழ்த்துவதற்கு சிவனை வழிபட வேண்டும். சிவனை வழிபடும் போது அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். சிவனை வழிபட்டு அங்கே ஒரு மணி நேரமாவது அமர வேண்டும் கோயிலில். அங்கே போய் எதுவுமே நினைக்கக்கூடாது, இறைவா என்னை காப்பாற்று, எனக்கு பணம் லட்சக்கணக்கில் கொடு, கோடி கணக்கில் கொடு, எனக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு, எனக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடு, எனக்கு வீடு வாங்கின சொத்து வாங்க வாய்ப்பு கொடு, இப்படிலாம் சொல்லவே கூடாது, வேண்டவே கூடாது. சிவன் கோயிலுக்கு சென்றால் வெறும் கையுடன் வர வேண்டும். கோயிலுக்குள் செல்லும்பொழுது வெறும் 10 ரூபாயுடன் செல்லுங்கள், 100 ரூபாயுடன் செல்லுங்கள், 1000 ரூபாயுடன் செல்லுங்கள், 1,00,000 ரூபாயுடன் செல்லுங்கள். ஆனால் வரும்போது அந்த எந்தவித பணமும் இல்லாமல் வாருங்கள். இது ஒரு விதமான சூட்சமம். விபதியோ குங்குமமோ எதுவும் எடுத்து வர வேண்டாம். அதே போல் நீங்கள் வாங்கக்கூடிய விபதியோ சிகப்பு இதை அனைத்தும் வாங்கி ஒரு கையிலிருந்து இன்னொரு கை இடது கைக்கு செல்லாமல் அப்படியே இட்டுக் கொள்ளுங்கள், அல்லது நெற்றியில் இட சொல்லுங்கள். இது ரைட் ஹேண்டில் வாங்கி லெஃப்ட் ஹேண்டில் கொட்டி இடாதீங்க, அந்த விரலை வந்து தொட்டு அப்படியே இட்டுக்குங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டிலுக்கு அந்த விபதியோ பிரசாதத்தை எடுத்து செல்ல வேண்டாம், ஓகே? நீங்கள் செல்லும்போது பணம் எவ்வளோ வேணால் எடுத்துன்னு போங்க, வரும்போது அந்த பணத்தை உண்டியலில் போட்டுவிட்டு வாருங்கள். இது மிக முக்கியம், இதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது, எதுவும் வேண்டாதீங்க, ஒரு மணி நேரம் உட்காருங்க, மனசு
சஞ்சனப்படுத்துற மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. ஐயா எனக்கு அஷ்டமசனி நடக்குது ஐயா, எனக்கு அர்த்தாஷ்டமசனி நடக்குது ஐயா, எனக்கு ஏழரைச்சனி நடக்குது, பாதச்சனி நடக்குது, ஜென்மசனி நடக்குது, பாதகாதிபதி வீட்டில் எனக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய சனி நடக்குது. இப்படி எதுவுமே நினச்சி வருத்தப்படாதீங்க. கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்போதும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் எது வேணுமோ அது வேண்டாம் என்று சொல்லுங்கள். எது வேண்டுமோ அது வேண்டாம் என்று சொல்லுங்கள். எனக்கு இது இப்போ எனக்கு கிடைக்கணும் அவசியம் இல்லை. இரவா உன்னோட அருள் எனக்கு கிடைச்சாலே போதும், வேற எதுவும் எனக்கு வேணாம். உங்களை பார்த்தனே அதுவே எனக்கு போதும். ஓகேங்களா, காலைல எழுந்த உடனே இதை சொல்லுங்க. ஆனால் ஒரு சில இலக்குகளை வச்சு எழுதிட்டுருப்பீங்க, அது அந்த எழுதக்கூடிய நேரம் மட்டுமே செலவு பண்ணணும், மற்ற நேரங்களை அதை நினைக்கக்கூடாது. லாட்ரி சீட்டில் ஒரு 10 கோடி வந்தால் நல்லாயிருக்கும், 2 கோடி வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 10 லட்சம் வந்தால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அது அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உங்களை மேலும் உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலை, ஒரு விதமான விளக்கத்தை அடையக்கூடிய நிலையை கொடுக்கும். அதை மட்டும் செய்துவிட வேண்டாம். மிக முக்கியமாக இன்னொரு விஷயம், கெட்ட மனிதர்கள் நினைத்து கோபப்படாதீங்க, அவர்களை அடிக்கடி நினைக்காதீர்கள். இதை நினைக்கும் போது உங்களுடைய உயிர் ஸ்தானமான லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் உடல் அதிபதியும் நவாம்ச அதிபதியும் சூரியன் என்ற ராசி அதிபதியும் உங்களுக்கு பலவீன நிலையை கொடுக்கும். இது கொடுக்கும் பொழுது ஒரு விதமான விராக்தி அடைய வைத்துவிடும், உடல் பலவீனமாகும், உடல் சார்ந்த விஷயங்களில் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், அதிக தூரம் செல்ல முடியாது, காலையில் எழுந்திருக்க விடாது, கட்ட வார்த்தையை பேச வைக்கும், கெட்ட வார்த்தையை பேச வைக்கும், தீமை மனிதர்கள் சகவாசங்களை சேர்க்க வைக்கும், அவர்களால் நமக்கு துன்பங்கள் அதிக அளவில் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பசங்களோ உங்களுடைய பசங்க, உங்களுடைய பொண்ணு, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, தம்பி, சகோதர சகோதரிகள், இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவர்கள் மாற மாட்டார்களா அப்படி என்றெல்லாம் ஏங்கவே கூடாது. ஏங்கினால் உங்களுக்கு மேலும் அதிகப்படியான தொந்தரவுகள் துன்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மிக 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 முக்கியம். மூன்றாவது அற்புதமான அம்சங்கள், உங்கள் வாழ்க்கையில் எனக்கு வீடு வாகனம் சொத்து இவை அனைத்தும் வேண்டுமா அல்லவா, அது கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கங்கள் இருக்கும். அந்த ஏக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அவை அனைத்தும் கிடைத்தது போலவே நீங்கள் காலையிலும் மாலையிலும் அதற்கும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே நினைக்க வேண்டும், மற்ற நேரங்களில் நினைக்கக்கூடாது. ஒரு கிரக பஸ்ஸுக்கு செல்வதோ ஒரு திருமணத்துக்கு செல்லும் போதோ, என் நண்பனுக்கு திருமணம் நடக்குது எனக்கு ஆகலையே, என் நண்பன் பைக் வாங்கிட்டான் எனக்கு வாங்க முடியலையே, என் நண்பன் கார் வாங்கிட்டான் என்னால் வாங்க முடியலையே, என் நண்பன் வீடு வாங்கிட்டான் என்னால் வாங்க முடியலையே, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஆனால் நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, இறைவா நான் என்ன பாவம் செய்தேன், என்னை மட்டும் ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று நீங்கள் ஒரு வார்த்தை புலம்பி விட்டாலும் இதுதான் பிரபஞ்சத்துடைய ரூல். இவருக்கு இதுதான் பிடிக்கும் போலக்கு, இப்படியே வைத்திருப்போம் எதுவும் கொடுக்காமல் என்று சொல்லிவிடும். உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் டெஸ்ட் பேப்பர், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஒருவர் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்பு உள்ள பெரும் கஷ்டமும் முயற்சியும் வெற்றியும் நீங்கள் பாருங்கள். ஒருவர் நிரந்தர பணக்காரராக இருக்கிறார் என்றால் அவர் எல்லாமே லிமிட்டாக இருக்கும், அவருடைய எண்ணம் செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு லிமிட்டாக இருக்கும். லிமிட்னா 10 கோடி வச்சுருப்பாங்க ஆனால் வந்து கார் வந்து நார்மல் கார் வச்சுருப்பாங்க,
ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உதவி போடுவாங்க. ஆனால் வந்து அவங்களும் சிம்பிளாக இருப்பாங்க, வேலை செய்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுக்குறத பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுக்கணும், அது நல்ல விஷயம். ஆனால் வந்து இதில் வந்து நம்ம பார்வையில் ஓடிக்கணும், பணம் வச்சுருக்கிறான். ஆனால் வந்து இவன் வந்து மாதம் மாதம் 1000-2000 தான் டொனேஷன் கொடுக்குறான். ஏன்னா இவன் வந்து ஒருத்தன் 100,000 கூட சம்பாதிக்கல, ஆனால் அவன் 10,000-5,000 டொனேஷன் கொடுக்குறான். அப்படின்னு லட்சத்தில் சம்பாதிக்கிறவன வந்து கோடியில் சம்பாதிக்கிறவங்களோட இப்படி இந்த ரெண்டு மனிதர்களோடையே கம்பேர் பண்ணி நாம் விமர்சனம் செய்யும்பொழுது மேலும் எதிர்மறை நிலைகளை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அது எதிர்மறை விஷயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும்போது நம்மை சுற்றி தீமையான விஷயங்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். அற்புதமான அம்சம் என்பது நடக்காமல் போய்விடும். இதை தூங்கும்போது கூட நினைத்தால் இன்னும் பலம் அதிகமாகிவிடும். அப்படியே தலைகணையில் படுத்துட்டு, பாயில் படுத்துட்டு, பெட்டில் படுத்துட்டு, அவன்லாம் ஆயிட்டான், பணக்காரன் ஆயிட்டான், நமக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை, ஏன் இப்படி வாழ்க்கை போகுது என் வாழ்க்கை இப்படின்னு ஒரு எதிர்மறை நிலையில் இருக்கும்பொழுது மேலும் மேலும் துன்பங்கான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும். பொறுமை என்பது மிக மிக அவசியம். அதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம், சுற்றி இருக்கும் தீமைகள். பக்கத்து வீட்டில் உங்களை ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாலே உருப்பட மாட்டுது, பிரச்சனையாக இருக்குது. ஜாதக ரீதியாக இருக்கலாம், 3ஆம் பாவம் லக்னத்துக்கு 3ஆம் பாவம், அந்த 3ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம் கிரகம் பார்த்து பலமாக இருக்கும்போது அவங்களுடைய தொல்லை இருக்கும், அவர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் இருக்கும், அவர்களுடைய பார்வையால் தொந்தரவுகள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நினைக்கவே கூடாது, நினைக்க நினைக்க அதிகமாகும். அதனால் அவனை பார்த்தாலே அது மேலே ஆகுது, ஐயோயோ இறைவா அப்படின்னு வச்சுக்கலேன். ஆ, இறைவன் வந்து பிரபஞ்சம் வந்து அவர் பார்த்தா தான் இவர் பிடிக்கும் போலுக்கு, இன்னும் பார்க்க வச்சுட்டே இருப்போம், அவர் பார்த்தா இவருக்கு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி இன்னும் அதிகமாக்குவோம் அப்படி என்று சொல்லிவிடுவார்கள். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. மிக மிக முக்கியம், மிக முக்கியமாக அது மேல் வீடு, பக்கத்து வீடு, கீழ் வீடு, எந்த சைடும் 4 திசையிலும் இருப்போரு மனிதர்களை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. மாறாக 4 திசையில் உள்ளவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று தினமும் வேண்டுதல் வைக்க வேண்டும். வேண்டும் போது அவர்களுடைய இறை சக்தியும் நல்ல சக்தியும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உங்களிடம் வந்தடைந்துவிடும். எப்படியாப்பட்ட ஒரு தீமை மனிதனுக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த மனிதனுக்கு நீங்கள் வேண்டும் போது அவர்களிடமிருந்து நல்ல சக்தி உங்களிடம் வந்துவிடும். 1,000,000 பேருக்கு அன்னதானம் செய்வர்களுக்கு 1,000,000 பேருக்கு உணவளிக்கும் போது 1,000,000 பேருடைய இறை சக்தி நமக்கு வந்து விடும். 1,000,000 பேருக்கு நல்லது நினைக்கும் போது 1,000,000 பேருடைய எனர்ஜி நமக்கு வந்து விடும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், சூர்யா இப்படி என்று இவர்கள் பெயரை உச்சரித்து உச்சரித்து தலைவன் தலைவன் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களின் எனர்ஜி அவர்களுக்கு சென்று அவர்கள் மேலும் மேலும் சிறப்பாகவே இருப்பார்கள். அவர்கள் சிறப்பாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி, நீங்கள் அவர்களை நினைப்பதும் எனக்கு மகிழ்ச்சி. அதே போல் உங்களையும் மற்றவர்கள் நினைக்க வேண்டும். இது போன்ற பெரிய நடிகர்களை நினைக்கும் போது அவர்களுக்கு கோடிக்கணக்கான எனர்ஜி சக்தி சென்று விடுகிறது, ஆற்றல் சென்று விடுகிறது, அவர்கள் பலமாக மாறிவிடுகிறார்கள். அதே போல் நீங்களும் லட்சக்கணக்கான பேர் இல்லைனாலும் ஒரு 100 பேராவது உங்களை நினைக்கும் அளவிற்கு உயர்ந்த நிலை அடைய வேண்டும். அதற்கு தான் அன்னதானம் செய்ய வேண்டும், அதற்கு தான் நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும். அப்போ நன்மையான விஷயம் என்றால் நல்வழிப்படுத்தக்கூடிய வழியை காண்பிப்பதே நல்ல விஷயம்தான். இதையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு
உற்சாகமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிக மிக உயர்ந்த நிலை, மிக மிக அற்புதமான நிலையெல்லாம் அடைவீர்கள். நீங்களும் அதே போல் ஒரு பிரபலமான நிலையை அடைவீர்கள். நல்லது என்பது முழு மனதோடு செய்ய வேண்டும். செய்யும்பொழுதும் உங்களுக்கு இடைஞ்சல்கள் வரும். ஒருபொழுதும் அதில் நீங்கள் இருந்து விலகிவிடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த விஷயத்திலிருந்து விலகிவிடக்கூடாது. அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானம். கோச்சார ரீதியாக அது சூரியனாக வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த நிலையை பலம் படுத்துவதற்கு தினமும் சூரியனை 2 நிமிடம் பாருங்கள். ஒரு விதமான எனர்ஜியை நீங்கள் பெறுவீர்கள். தலைமை நிர்வாகிகளிடம் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தலைமை நிர்வாகி என்றால் ஒரு கல்லூரிக்கு, ஒரு பள்ளிக்கு, ஒரு நிர்வாகத்திற்கு இது போன்ற ஆட்களிடம் பழகுங்கள். இங்கே 5ஆம் இடம் பலமாகும். 5ஆம் இடம் பலமானாலே குழந்தைக்குரிய அதிர்ஷ்டம், முதல் குழந்தை யோகமாக மாறும். முதல் குழந்தை 40 வயதாக இருக்கலாம், 4 வயதாகவும் இருக்கலாம். இனிமேதான் குழந்தைக்கான யோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். அனைவருக்கும் அந்த குழந்தை இவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குழந்தையுடைய தந்தைக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனது பிள்ளைக்கு 40 வயது அப்படி என்றும் பார்க்க வேண்டாம், 4 வயது என்றும் பார்க்க வேண்டாம். அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய குருக்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகி, கல்லூரி நிர்வாகி, இவர்களை சந்தியுங்கள். இவர்களுக்கு முடிந்தவரை நீங்கள் ஒரு வாழ்த்தை சொல்லுங்கள். வாழ்த்தை சொல்லி நீங்கள் அவர்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பதோ ஏதாவது ஒன்றை செய்வதோ செய்யுங்கள். சூரியனை பாருங்கள். சூரியநாராயண கோயிலுக்கு செல்லுங்கள். முன்னோர்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுங்கள். முதல் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முதல் குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் வெறுக்காமல் இருங்கள். தாத்தாவை வெறுக்காமல் இருங்கள். தந்தை வழி தாத்தாவை வெறுக்காமல் இருங்கள். தந்தை வழி தாத்தாவை நினைவுங்கள். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. முன்னோர்கள் என்னுடைய தாத்தாவினுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. 5ஆம் இடம் பலமாகிவிட்டாலே உங்களுக்கு தற்கொலை எண்ணமோ, இது இல்லை அது இல்லை என்ற எண்ணமோ எதுவும் வராது. நீங்கள் உயர்ந்த நிலை, உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். நன்மை நடக்க 5வது விஷயம், இதை செய்துவிட வேண்டும். நீங்கள் 4 திசையில் இருப்பவர்களும் நன்றாக தான் இருக்க வேண்டும். மேல் வீடு, கீழ் வீடு, பக்கத்து வீடு, எல்லா சைடும் 4 திசையிலும் மாடியில் இருப்பவர்களுக்கு 4 திசை வரும். கடைசி மாடியாக இருந்தாலும் இது இந்த பலன் வந்து வேலை செய்யும். கடைசி மாடியாக இருக்கிற மாடியில் சென்று ஆகாயத்தை பாருங்கள். ஆகாயம் பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலம் ராசி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 12 ராசி, 4 தத்துவம் வந்துவிடும். ஆகாயம் என்பது நடுவில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகாயத்தை பார்த்து எனக்கு நிறைய கொடுத்து விட்டீர்கள், மிக்க நன்றி, மிக்க நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், மிக சந்தோஷமாக மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே மேலே பாருங்கள். முடிந்தால் மாடியில் கூட அடிக்கடி படுக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வானத்தை பார்த்து சொல்லுங்கள். இல்லை படுக்கக்கூடிய வாய பழக்கம் இல்லைன்னா மேலே பார்த்து வார்த்தைகளை சொல்லுங்கள். பாசிட்டிவ் வார்த்தை பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு அற்புதமான ஒரு நிலை அடைவீர்கள். மகிழ்ச்சியான நிலையை அடைவீர்கள். சந்தோஷமான நிலையை அடைவீர்கள். இங்கே நான் காரகத்துவம், பாவத்துவம், 5ஆம் பாவம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவை அனைத்தும் உங்களுக்கு மிக 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 சூட்சமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள். எனது காணொளியில் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாத்தையும் செய்ய விடாமல் தடைகளை ஏற்படுத்திவிடும். அதனால் அன்னதானம் என்கிற ஒரு பரிகாரத்தை அதிகமாக செய்யுங்கள். அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படி என்று கேள்வி கேளுங்கள்.
முடியும் அப்படி என்று சொன்னால் பணம் அனுப்புங்கள், எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேங்க, ஓகேங்களா, விருப்பம் இருந்தால். அடுத்தது இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சொல்லக்கூடிய சூட்சமம் கண்டிப்பாக நன்றாக நிச்சயம் உங்களுக்கு பயன்படும். முழு மனதோடு திரும்பி கூட உட்காந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவுக்கான ஒரு சர்வீஸ் சார்ஜாக நீங்கள் ஏதாவது பே பண்ணணும் விருப்பப்பட்டால் மணிகண்டன் சங்கர்னு வரும் கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் செலுத்தலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் செலுத்தலாம், இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். ஸோ கூகுள் இந்த சர்வீஸ்க்கான சார்ஜாக நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டால், கட்டாயம் கிடையாது, இந்த வீடியோவுக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பப்பட்டால் அனுப்பலாம். நல்லதே நடக்கும். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள்.